Example 5.30. இப்ப என்ன கொடுத்திருக்காங்க x squared plus 4y squared equal to என்ன கொடுத்திருக்காங்க 32 theta equal to pi by 4 கொடுத்திருக்காங்க அதே மாதிரி இது என்ன கோணிக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க எலிப்ஸ் நீள்வட்டம் அப்படி சொல்லி நம்ம என்ன கொடுத்திருக்காங்க சரியா நார்மலா என்ன இருக்கு x squared y squared நடுவுல என்ன இருக்கு பிளஸ் இருக்கு சரியா நெகட்டிவ்னா என்ன ஆகும் ஹைபர்போலா மாறும் சரியா அடுத்து நம்ம என்ன பண்ண சொன்னோம் நேத்து எழுதிட்டு சொன்னோம் என்ன எழுதிட்டு சொன்னோம் அதாவது எலிப்ஸோட பாராமெட்ரிக் ஈக்குவேஷன் என்ன அப்படி சொல்லி என்ன பண்ணோம் எழுத சொன்னோம் அதுல ஏ ஈக்குவல் டு இல்லாட்டி எக்ஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க ஏ காஸ் தீட்டா ஒய் ஈக்குவல் என்ன வருது பி சைன் தீட்டா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் கூட என்னதான் இருக்கும் காஸ் தீட்டா தான் இருக்கும் ஒய் கூட என்ன இருக்கும் சைன் தீட்டா எக்ஸ் நம்ம என்ன சேர்த்துக்கிறோம் ஏ சேர்த்துக்கிறோம் ஒய் கூட பிஎ சேர்த்துக்கிறோம் சரியா இப்ப இந்த மெத்தட நம்ம என்ன பண்ண போறோம் புக்ல என்ன பண்ணிருக்காங்க ரெண்டு மெத்தட்ல கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்றோம் செகண்ட் மெத்தட்ல போறோம் சரி ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல இருந்து நமக்கு என்ன வேணும் இப்ப இந்த பாயிண்ட் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்ட் எழுதுனேன்னா இதுக்கு என்ன வேணும் ஏ ஓட வேல்யூ பி ஓட வேல்யூ வேணும் தீட்டா இங்க இருக்கு பிரச்சனை என்ன இருக்கு பை பை ஃபோர் இருக்கு பை பை ஃபோர் என்ன டிகிரி 45 டிகிரி சரியா அப்ப இதுல இருந்து என்ன வேணும் ஏ ஓட வேல்யூ பி ஓட வேல்யூ வேணும் அப்ப நமக்கு நார்மலா எலிப்ஸுக்கு ஜெனரல் ஈக்குவேஷன் என்ன இருக்கும் ரைட் சைடு 1 வரணும் அப்ப இத எதால டிவைட் பண்ணா ஒண்ணு வரும் 32 ஆல என்ன பண்றோம் டிவைட் பண்றோம் அப்ப x ஸ்கொயர் பை 32 பிளஸ் 4y ஸ்கொயர் பை 32 ஈக்குவல் டு 1 அப்ப x ஸ்கொயர் பை 32 என்ன வரும் 8 ஈக்குவல் டு 1 சரியா அப்ப இத என்ன இத என்னது a ஸ்கொயர் இது என்னது b ஸ்கொயர் எலிப்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த வேல்யூ லார்ஜஸ்டா இருக்கோ அத என்னது a ஸ்கொயர் எந்த வேல்யூ ஸ்மாலஸ்டா இருக்கோ அது b ஸ்கொயர் அப்ப a ஸ்கொயர் ஈக்குவல் டு பா 32 சரியா அப்புறம் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 8 சரியா அப்ப a ஈக்குவல் டு என்ன பண்ணலாம் இது எப்படி பிரிக்கலாம் 16 இன்டு 2 னு பிரிக்கலாம் அப்ப 16 ல இருந்து என்ன பண்ணலாம் ஒரு 4 வெளிய எடுத்துட்டோம்னா 4 √2 சரியா a ஓட வேல்யூ என்னது 4 √2 b ஓட வேல்யூ 4 இன்டு 2 னு பிரிக்கலாம் 4 ல இருந்து ஒரு 2 வெளிய எடுத்தா என்ன வரும் 2 √2 சரியா இதான் என்னது b ஓட வேல்யூ அப்ப இங்க என்ன எழுத போறோம் x, y அப்படிங்கற பாயிண்ட் சரியா x, y ங்கற பாயிண்ட் என்ன வரும் பாரு a ஓட வேல்யூ நான் பா 4 √2 cos என்ன வரும் pi by 4 b ஓட வேல்யூ 2 √2 sin pi by 4 சரியா அதாவது நார்மலா என்ன வேணும் பேசிக்காவே நமக்கு pi by 4 னா நடுவுல வரும் எல்லா வேல்யூ எல்லாத்துக்குமே என்னது மேக்ஸ் என்னது 1/√2 அப்புறம் அத ரெண்டே டிவைட் பண்ணா tan ஓட வேல்யூ என்னது 1 அது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ண ஈஸியா வந்துரும் 5 by 4 வந்தனால ரொம்ப ஈஸி தான் சரியா அப்ப 4 root 2 into என்ன வரும் 1 by root 2 ஏனா cos 45 degree வரலையோ 1 by root 2 2 root 2 அப்புறம் 1 by root 2 சரியா root 2 root 2 என்ன கேன்சல் இங்க கேன்சல் அப்ப நமக்கு என்ன பாயிண்ட் கிடைக்குது 4 comma 2 சரியா x comma y ஓட வேல்யூ என்ன இருக்கு இப்போ என்ன ஆயிச்சோம் சொல்லி பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம என்ன பண்ணிட்டோம் போன சும் பார்த்தோமா அதே ஃபார்முலாக்கு போய் ஆயிடுச்சு வந்துருச்சு சம் சரியா இப்ப இங்க இந்த இந்த பொசிஷனே எடுத்தாலும் சரி இல்ல அதுக்கப்புறம் என்ன பண்றோம் ஏ ஓட வேல்யூ இந்த கன்வெர்ட் பண்ணிருக்கோம் பாரு இதை வச்சுட்டு நீ எழுதினாலும் சரி எல்லாம் ஒன்னாதான் என்ன வரப்போகுது ஆன்சர் வந்து ஒன்னாதான் இருக்குது அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் கொஸ்டினே எடுத்துக்கலாம் சரியா கொஸ்டின் எடுத்துட்டு என்ன பண்ண போறோம் இதை என்ன பண்ணோம் சப்ஸ்டிட் பண்ணணும் எப்ப சப்ஸ்டிட் பண்ண முடியும் எக்ஸ் ஸ்கொயர் வந்துருக்கு அப்ப எப்படி எழுதுறோம் இது என்ன வச்சுக்கலாம் ஈக்குவேஷன் ஒன்னு வச்சுக்கலாம் அப்ப ஈக்குவேஷன் 1 எப்படி எழுத போனா x ஸ்கொயர் வந்துச்சுனா x இன்டு x1 அப்புறம் 4 இன்டு y இன்டு y1 ஈக்குவல் டு 32 சரியா அப்ப x1 y1 வேல்யூ தான் என்னது 4 கமா 2 சரியா அப்ப என்ன வரும் 4x plus y ஓட வேல்யூ என்னது பா 2 அப்ப 2 இன்டு 4 என்ன கிடைக்கும் 8y ஈக்குவல் டு 32 4 ஆல் என்ன பண்ணிடலாம் டிவைட் பண்ணிடலாம் 4 ஆல் டிவைட் பண்ணா x plus 2y அப்புறம் ஈக்குவல் டு 8 இந்த 8 எந்த பக்கம் கொண்டு வந்துருங்க x plus 2y minus 8 equals 0 இதுதான் நமக்கு தேவையான டேஞ்சன் சரியா ஈக்குவேஷன் ஆஃப் என்ன பா டேஞ்சன் சரி இப்ப என்ன பண்ண போறோம் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் கண்டுபிடிக்கும் சரியா அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணோம் லாஸ்ட் சம் தான் பார்த்தோம் கோஎஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம் x y ன்னு எழுதிட்டு என்ன பண்றோம் அப்படியே சேஞ்ச் பண்றோம்
The y முன்னாடி 2 இருக்கா அப்ப இங்க என்ன எழுதணும் x முன்னாடி இங்க x முன்னாடி 1 இருக்கு அப்ப என்ன வரும் 1 இங்க பிளஸ் இருக்கு அப்ப என்ன வரும் மைனஸ் பிளஸ் a 0 சரியா இப்ப இந்த 4 ஐ 2 ஐ சப்ஸ்டிட் பண்ணா என்ன கிடைச்சிரும் k ஓட வேல்யூ கிடைச்சிரும் அப்ப 4 ஐ 4 க்கு சப்ஸ்டிட் பண்ணா வரும் 8 மைனஸ் 2 பிளஸ் k 0 அப்ப 8 மைனஸ் 2 னா 6 அப்ப k என்ன வரும்பா மைனஸ் 6 k ஓட வேல்யூ என்னது மைனஸ் 6 அப்ப இங்க வந்து என்ன பண்றோம் இங்க எழுதிப்போம் k ஓட வேல்யூ என்ன பண்றோம் இது ஈக்குவேஷன் 2 னு வச்சுக்கலாம் k ஓட வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்ணோம்னா 2x மைனஸ் y மைனஸ் 6 ஈக்குவல்ஸ் 0 இதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன் ஆஃப் என்னது நார்மல் எழுதிக்கோ